Hi friends, welcome to our channel Tamil Family Lifestyle. அது நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் போட்ட ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் அண்டு நான் வந்து எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இந்த வீடியோலலாம் கொடுக்குறேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எனக்கு வந்து பேசிக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியும், ரொம்பவும் தெரியாது. 5 இயர்ஸ் பேக்ஸ் வந்து காலேஜில் ஒரு 3-4 கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணேன், அவ்வளோதான். அங்கே நான் வந்து கிளாஸ் போன இடத்துல வந்து ஸ்டார்டிங் பேசிக் தான் சொல்லி ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ நமக்கு வந்து செயின் ஸ்டிச்சிலேருந்து எல்லாமே வந்து போடுற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லி தருவாங்க. ஸோ அது நான் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டே தான், இது வந்து நான் ஒரு 4 டேஸில் இந்த எல்லாமே கற்றுக்கிட்டேன், ஓரளவுக்கு ஃபுல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 1 by 1 ப்ளவுஸ் டிசைன் மாதிரியே நம்ம போட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா எல்லா டிசைனுமே உள்ளே கலந்து வர மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நான் போட்ட டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சாம்பிள்ஸ் எல்லாமே. அண்ட் இந்த பீகாக் பார்த்துருக்கீங்கன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் சாம்பிள். அண்ட் இதில் வந்து எல்லா ஒர்க்குமே கலந்த மாதிரி இருக்கும், ஜர்தர்சி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, செயின் அண்டு இந்த ஸ்டிச்சு எல்லாமே வந்து உங்களுக்கு கலந்த மாதிரி இருக்கும். ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே கலந்த மாதிரி தான் இதில் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் தனியாக போட்ட சாம்பிள் தான் இது. ஸோ அவங்க வந்து டிசைன்ஸ் இப்படி போடணும் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க, அவங்க பக்கத்தில் உட்காந்து நம்ம கரெக்டாக போடுறோமா அப்படின்னு செக் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக போட்டோம்னா அடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டிசைன் சொல்லி தருவாங்க. அண்ட் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாம்பிள். அண்ட் நம்ம வந்து செகண்ட் சாம்பிள் என்னன்னு போய் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்துட்டிங்கன்னா இந்த நெக் டிசைன் தான். அண்ட் இது வந்து இந்த ஸ்டோன்லேயே 2 டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது, ஒன்று வந்து அப்படியே ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஒன்று வந்து ஹோலோடு இருக்கும். ஸோ நம்ம வந்து கையில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து ஸ்டோன் ஒர்க், பீட் ஒர்க் அண்ட் செயின் ஸ்டிச் எல்லாமே வந்து இதில் கலந்துருக்கு. ஸோ இது வந்து நார்மலாக ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒர்க், அந்த ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ணுறோம் அந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு எல்லாமே இது போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே ஸ்லீவ்ஸ்க்கும் உங்களுக்கு நம்ம போட்டுக்கலாம். அண்டு இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 நம்ம கிட்ட இருந்து 800 எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். நம்மளோட என்ன ஒர்க் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஒர்க்குக்கு தகுந்தாப்பில் தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கால்குலேட் பண்ணி தர சொல்லுவோம். உங்களுக்கு ஸ்டோன்ஸுமே வந்து நிறைய கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அண்ட் நான் கற்றுக்கிட்ட இடத்துல வந்து எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ஆரி ஒர்க் ஸ்டோன்ஸ், பீட்ஸ் ஆகட்டும், எல்லா ஜர்தோசி எல்லாமே வந்து அவங்க வச்சுருக்காங்க. சப்போஸ் நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு வேணுங்கிறத நம்ம வந்து அவங்கக்கிட்டேயே வந்து வாங்கிக்கலாம். நான் அவங்ககிட்டயே வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வெளியே வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ரேட்டு தர்றாங்க. அண்ட் வெளியில் கம்பேர் பண்ணும்போது இவங்கக்கிட்ட ரேட்டு கம்மியாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஓட்ட வச்சோம் சீக்கிரம் வந்து விழுந்துடும், அந்த மாதிரி சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டோன் ஃபேட் ஆகிறதுக்கு, அப்போ பீச்சில் எடுத்துகிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் இருக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பீச் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு கலர் சேஞ்சுமே வராது. ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோட்டஸ் டிசைன் தான். அண்டு இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு பீட் ஒர்க்கு, செயின் ஒர்க்கு, இது வந்து உங்களுக்கு மல்டி கலர் வந்து நான் மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கேன், சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அண்டு இங்கே வந்து உங்களுக்கு ஜர்தோசி, பீட் ஒர்க்கு எல்லாம் ஜர்தோசி பீட் ஒர்க் எல்லா ஒர்க்குமே கலந்த மாதிரி இருக்கும். ஃப்ரெஞ்ச் நாட்டு இது எல்லாமே, பூலியன் நாட், ஃப்ரெஞ்ச் நாட் இது எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் த நெக் சைட். ஸோ இந்த நீங்கள் முந்தானி போடுறோம்னா அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம இது போட்டுக்கலாம். அண்ட் ஃபுல் நெக்குக்கும் வந்து இந்த மாதிரியே மேங்கோ டிசைன்ஸ் வரும். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் கிராண்ட் டிசைன் தான். மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போடும்போது உங்களுக்கு வந்து இது கிராண்டாக தெரியும் லைட்டிங்க் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைன்
டிசைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேங்கோ டிசைன் தான் எனக்கு, நான் போட்டதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் வந்து இந்த டிசைன் தான். அண்டு இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்டோன்ஸ், கான்ட்ராஸ்ட் ஸ்டோன் ஒட்டியிருப்பாங்க, ஜர்தோசி ஒர்க்கு, அதே மாதிரியே பீடு ஒர்க்கு, இது எல்லாமே கலந்தது தான் இது. அண்டு ஸ்டோன்ஸும் வந்து அண்ட் பீடு வந்து உங்களுக்கு சைஸுக்கு தகுந்தாப்பில் இருக்குது, ஹாஃப் பீடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பீடு இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோன்லேயே இங்கே ஸ்டோன் கொடுத்துருக்கேன்ல, இதில் வந்து உங்களுக்கு இது வந்து ஒயிட் கலர் ஸ்டோனில் கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்து மல்டி கலர் ஸ்டோனும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. அது நான் இன்னொரு ப்ளவுஸில் பண்ணியிருப்பேன், அந்த ப்ளவுஸோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இது வந்து சின்ன ஒர்க்கு, அண்ட் இதுக்குள்ளே வந்து குட்டி குட்டியாக வந்து செயின் போட்டிருக்கேன், ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இது வந்து நம்ம கான்ட்ராஸ்டாக போட்டிருக்கோம், பேஸ் கொடுத்து அதுக்கு மேலே நம்ம இந்த பீடு ஒர்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன் இந்த டிசைன் தான். அண்ட் இது போட்டுட்டு இந்த சைட்லேருந்து ஒரு நெக் டிசைன் மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா ஒரு பேக் நெக் வந்துடும், முந்திக்கு ஆப்போசிட்டில் இந்த டிசைன் வர மாதிரி, பெருசாக இந்த டிசைன் கிராண்டாக இருக்க மாதிரியா. ஸோ அதுவே இதே குட்டியாக வந்து நம்ம ஹேண்டுக்கும் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த டிசைன். அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் பார்த்துட்டிங்கன்னா இந்த சிம்பிள் டிசைன் தான். இந்த டிசைன் வந்து எதுக்கெல்லாம் போடலாம் அப்படின்னா, இந்த டிசைன் வந்து நம்ம நார்மலாக ஒரு பிளெயின் டாப் எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த டிசைன் இங்கே போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா பேக் சைடு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் நான் வந்து கொடுத்துருக்கேன், சென்டரில் ஒரு ஹாஃப் பீடு வச்சுருக்கோம். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வயலட் கலர் பீடு, அப்புறம் வந்து லீஃப் ஸ்டிச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு இது வந்து சிம்பிளான டிசைன் தான். அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில ஸ்டிச்சஸ் வந்து எனக்கு தனியாக சொல்கிறாங்க, அது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து மிரர் ஸ்டிச்சு, இதுலேயே வந்து நீங்கள் மைக்கா ஸ்டிச்லேயும் வேணாலும் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் வந்து மிரரும் இருக்குது அதில் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நான் இது வந்து மைக்காவில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை சுற்றி வந்து சின்ன பீட் போட்டிருக்கோம், அதை சுற்றி வந்து ஹாஃப் பீட் நம்ம போட்டிருக்கோம், அதை சுற்றி வந்து ஹாஃப் பீட் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் அடுத்தது வந்து இது நான் வந்து சும்மா சாம்பிள் போட்டு பார்த்தது. அண்ட் இது ஒரு சின்ன ஸ்டிச், இதுக்கு ஃப்ளாரலுக்கு எல்லாமே போடலாம், ரவுண்டாக போட்டோம்னா ஃப்ளார் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதில் ஃப்ரெஞ்ச் நாட், பூலியன் நாட் அண்ட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாமே இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா பேட்ச் ஒர்க்கு, நார்மலாக உள்ளே இருக்குல்ல இந்த த்ரெட்டு வச்சு என்ன நம்மளுக்கு ஷேப் வேணுமோ அந்த டிசைன் வந்து நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு எண்டில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்து நம்ம வைக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதுவும் வந்து நிறையா குர்த்திஸில் எல்லாமே பண்ணால் சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஆரி ஒர்க் கிளாஸ் நான் இங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, சோமனூரில் வந்து அபினவ் த்ரெட்ஸ்னு ஒரு ஆரி ஒர்க் சென்டர் இருக்குது, அதை ரன் பண்ணிகிட்ருக்கிறவங்க வந்து பாக்கியலட்சுமி, அவங்க தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் வந்து அவங்க வந்து இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் தருவாங்க. அண்ட் அவங்க வந்து ஆரிவர் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க, ஸ்டிச்சிங் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஸ்டிச்சிங்க்கு வந்து குர்த்திஸ் சாரீஸ் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து ஏ டு இசட் சொல்லித்தராங்க. அண்ட் ஆரி ஒர்க்கில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஸ்டிச்சஸும் வந்து அவங்க சொல்லித்தராங்க. அண்ட் ரொம்ப இண்டிவிஜுவல் கேர் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அண்டு சில்க் த்ரெட் மேக்கிங் அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கோர்ஸை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுமா, அப்போ வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அவங்களோட வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் அவங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து கீழே ஸ்க்ரால் நான் தரேன். ஸோ அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நான் கற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்னோடய ஓன் ப்ளவுஸ் எல்லாமே வந்து நானே பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் நான் வந்து பண்ணினேன், அந்த லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ளவுஸ் பண்ணேன், அந்த ப்ளவுஸ் வந்து ஊரில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து அண்ட் வீடியோ ஆர் ஃபோட்டோ எது இருக்கோ நான் வந்து அது உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த கோர்ஸை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாக்கியலட்சுமி சிஸ்டரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் அவங்களோட வந்து காண்டாக்ட் நம்பர் நான் கீழே ஸ்க்ரோலில் தரேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் ப்ளஸ் கரெக்டான அட்ரஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அட்ரஸும் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ நியர்பை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.